இன்று சிலாங்கூர் பத்துமலையில் வசிக்கும் இரு முன்னாள் ஊடகவியலாளர்களுக்கு தாபோங் காசு அண்ட் ஹவானாவின் மூலம் பணம் மற்றும் பொருள் உதவியை தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் வழங்கினார். தமிழ் மலர் நாளிதழின் முன்னாள் நிருபர் சரஸ்வதி ராமசாமி மற்றும் தமிழ் நேச நாளிதழின் முன்னாள் பணியாளர் பத்துமலை செல்லம்பரம் ஆகியோரே அவ்வுதவிகளை பெற்றவர்கள் ஆவர். வியாழக்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளி பண்டிகைக்கான முன்னேற்பாட்டு பணிகளுக்கு இந்த நன்கொடை உதவும் என்று ஃபாமி தெரிவித்தார். Saya berharap dengan sedikit sumbangan yang telah disampaikan pada hari ini dan juga akan terus disampaikan oleh pihak bernama melalui tabung kasih Air Hawana, rakan-rakan media yang mungkin kurang bernasib baik yang bakal menyambut Deepavali akan dapat merasakan sedikit keceriaan dan kegembiraan sempena sambutan yang penting ini. பர்னாமாவின் தலைமை செயல்முறை அதிகாரி நூருல் அஃபிடா கமலுடின் மற்றும் பத்திரிகையாளர் சங்க தலைவர் எஸ் முத்தமிழ் மன்னன் ஆகிய இருவரும் இன்று ஃபாமியுடன் வருகை புரிந்திருந்தனர். கடந்த 2022 பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட 56 வயதுடைய ஆர் சரஸ்வதி பார்வை கோளாறு, ஞாபக மறதி, நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் போன்ற உபாதைகளுக்கும் ஆளாகியுள்ளார். இதனிடையே தீவிரமான நீரிழிவு நோய், ஆரம்பகட்ட வலிப்பு நோய் ஆகிய உபாதைகளை 75 வயதுடைய எஸ் பத்துமலை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹவானா எனப்படும் தேசிய ஊடகவியலாளர் தின கொண்டாட்டத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தாபோங் காசே அண்ட் ஹவானா உதவியை இதுவரை பெற்ற 164 பேரில் இவ்விருவரும் அடங்குவர்.